ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். சக்தி டிவியூடாக பலவிதமான ஆன்மீக தகவலை உங்களுக்கு தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஃபேஸ்புக் வாயிலாக நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஆதரவு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைகின்றது. நிறைய பேர் பார்க்குறீங்கள், நிறைய பேர் கமெண்ட்ஸ் தரீங்கள், லைக் பண்ணுறீங்கள், ஷேர் பண்ணுறீங்கள். இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருது. இன்னும் நிறைய விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசையாக இருக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது உங்களோட பேசுகிறதுக்கு. ஆன்மீக தகவல்கள், அற்புதமான தகவல்கள் கயிற்று கடங்காமல் இருக்குது. ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவு அருமையான பல தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். எண்ணற்ற ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை அடிப்படையாக வைத்து எது உங்களுக்கு தேவைன்றது நான் அதை வச்சு தான் தெரிஞ்சு கொள்கிறேன். கேள்விகளை அடிப்படையாக வச்சு ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தொகுத்து நான் தந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இந்த சுபகிருது வருஷப்பிறப்பு நடந்ததுனால வருஷப்பிறப்பில் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையுள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த சுபகிருது வருடம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ராசி விதமாக 12 நாட்கள் தொடர்ந்து நான் ராசி பலன் நிகழ்ச்சியை செஞ்சு வந்தேன். அதனால் சில விஷயங்கள், ஆன்மீக தகவல் விஷயத்தை இனித்தான் சொல்ல போகிறேன். பொதுவான ஒரு பலனையும் சொன்னேன், எந்த ராசிக்காரர்களுக்கு கூடாது, யாருக்கு அட்டமத்து சனி, யாருக்கு ஏழரை சனி, யாருக்கு கண்டச்சனி, யாருக்கு அர்த்தாஷ்டம சனி, யாருக்கு அட்டமத்து குரு, யாராருக்கு குரு பலன் இருக்குது, யாராருக்கு குரு பலன் இல்லை, யாரார் குரு பரிகாரம் செய்யணும், யாரார் செய்ய தேவையில்லை, இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களோட தொடர்ந்து கொண்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு அற்புதமான முக்கியமான ஒரு தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். ஜோதிடத்தில் 9 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களில் சில கிரகங்கள் முழு சுபர் கிரகமாக, இப்போ குரு வந்து நல்ல கிரகம், அவர் சுபம், சுபத்தன்மை நிறைந்தவராக இருக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் சுக்கர தீபம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு, ஒரு தீப வழிபாட்டை பற்றி இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுக்கு பேர் சுக்கர தீபம். என்னையா சுக்கர தீபம் என்ன, சுக்கரன் என்பது நவக்கிரகத்தில் ஒரு குரு. கிழமைகளில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையை சுக்கர வாரம்னு சொல்லுவோம். சுக்கரன் அவர் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகங்கள் எடுத்திருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டானது, திங்கக்கிழமை சந்திரனுக்கு உண்டானது, செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு உண்டானது, புதன்கிழமை புதனுக்கு உண்டானது, வியாழக்கிழமை குருவுக்கு உண்டானது, வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உண்டான கிழமை, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு ராகு கேதுக்கு கிழமை இல்லை. இப்போ சுக்கர வாரம்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை அது சுக்கரனுடைய ஆதிபதி. சுக்கரன் வந்து எப்பவும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆசையையும் ஆடம்பர வாழ்க்கையையும் காதலையும் மகிழ்ச்சியையும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையும் தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான். சுக்கரன் எப்பவும் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடியவர்கள் எல்லாம் சுக்கரன் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஆசைப்பட்டு அணு அணுவாக ஆசையை அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அழகாக கவர்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். ஜாதகத்தில் தெரியும், அடித்தது ஐயா இவனுக்கு சுக்கர திசை அடித்ததுன்னு சொல்லுவோம். சுக்கர திசை வந்து 20 வருஷம் நடக்கும். சுக்கர திசை, இந்த சுக்கர திசையில் பெரிய அதிர்ஷ்டங்கள். சுக்கரன் தனிப்பட்ட ஜாதகத்தில் துல்லியமாக கணிக்கப்பட்ட தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்தால் சுக்கர திசை நிறைய பேர் கேட்குறது, எனக்கும் சுக்கர திசை வந்துட்டது ஐயா வேலை செய்யலை. எல்லாருக்கும் சுக்கர திசை வரலாம், அதுவுமே பாதி பேருக்கு தான். 120 வருஷம் நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் 9 கிரகங்களுடைய தசை நடக்கும். அதில் சுக்கர திசை வரணும்னா பாதி பேருக்கு வரும். ஆனாலும் அதுலேயும் பாதி பேருக்கு சுக்கரன் ஜாதகத்தில் பலமாக இல்லை என்றால் சுக்கர திசை அடிபட்டு போயிடும். ஏதோ சின்ன சின்ன நல்லது நடக்கத்தான் செய்யும். சுக்கரன் பலமாக இருந்து யோகமான கிரகமாக இருந்து உங்களுக்கு சுக்கர திசை நடந்தால் 20 வருஷம் நடக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி மாற்றிடும். அப்படிப்பட்ட சுக்கர திசை அந்த சுக்கர தீபம் என்பது வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய தீப வழிபாடு சுக்கர தீபம். முதல்ல சுக்கர திசையை பற்றி சொல்லிட்டேன். இப்போ திசைகள், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கென்று இருக்கக்கூடிய 4 திசைகள், 8 திசையில் இருக்குது. இதில் வடக்கு திசைக்கு அதிபதி சுக்கரன், இந்திரன் 8 திசைக்கும் 8 கிரகங்கள், 8 திசைக்கும் 8 தெய்வங்கள் அதிபதியாக இருக்கிறோம். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன்,
ரெண்டு எட்டு திசைகளுக்கு எட்டு பேர் அதிபதியாக இருக்கணும், எட்டு தெய்வம். இதில் வடக்கு கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன், வடக்கு தலைக்கு திசைக்கு அதிபதி சுக்கிரன். வடக்கு திசையை குபேர திசை என்று சொல்லுகிறோம். அந்த குபேர திசை, அதுதான் வடக்கு திசையை, குபேரன் தான் அதிபதியாக இருக்கிறான். இந்த சுக்கிரன், குபேரன், லட்சுமி எல்லாரும் செல்வத்துக்கு அதிபதியான தெய்வங்கள். அப்போ இந்த விளக்கொண்டு ஏற்றோனும், இந்த சுக்கிர தீபத்தை எங்கே பார்த்து ஏற்றோனுமா இருந்தால், குபேர திசை என்று சொல்லக்கூடிய வடக்கு திசை நோக்கித்தான் இந்த குபேர தீபம், அதாவது இந்த சுக்கிர தீபத்தை. குபேர தீபம்ன்றது வேறு, அது வியாழக்கிழமை ஏற்றுறது. சுக்கிர தீபம்ன்றது வெள்ளிக்கிழமை. எந்த திசையில் ஏற்றணும்னா, முதல்ல வடக்கு திசை நோக்கி இந்த சுக்கிர தீபத்தை ஏற்றணும். ரெண்டு, ஜெயம் வாங்கும் போது கிஸ்ட் பெயர் இருக்கிறதா என பார்த்து வாங்குங்கள். ரெண்டாவது, எதில் ஏற்றலாம்டா, ஒரு அகல் விளக்கு அல்லது சிட்டி விளக்குன்னு நாங்கள் இங்கே இலங்கையில் சொல்கிறது, மண்ணினால் செய்யப்பட்ட சிட்டி விளக்கு, அதில் சுக்கிர தீபத்தை எடுத்துக்கோ. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏற்றணும், அடுத்த வெள்ளிக்கிழமை அதை தூக்கி போட்டுட்டு புது தீபம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புது புது தீபங்களாக நீங்கள் ஏற்ற வேண்டுமே தவிர, ஒரு முறை ஏற்றிய தீபத்தை நீங்கள் பாவிக்கக்கூடாது. சரி, இப்போ எந்த பக்கம் ஏற்றணும், வடக்கு நோக்கி ஏற்றணும். எப்போ ஏற்றணும், வெள்ளிக்கிழமை ஏற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமையை தான் சுக்கிர வாரம்னு சொல்கிறது. சுக்கிரனுக்குண்டான கிழமை வெள்ளினான்னு சொன்ன மாதிரி, சனிக்குண்டான கிழமை சனிக்கிழமை, சந்திரனுக்குண்டான கிழமை திங்கக்கிழமை, செவ்வாய்க்குண்டான கிழமை செவ்வாய்க்கிழமை. இது மாதிரி சுக்கிரனுக்குண்டான கிழமை எதுன்னா வெள்ளிக்கிழமை. அதனால தான் அதை நாங்கள் சமஸ்கிருதத்தில் சுக்கிர வாரம்னு சொல்கிறோம். நாங்கள் இப்போ என்ன பரிகாரம், சுக்கிர தீபத்தை பற்றி ஏற்றுறோம். இந்த சுக்கிர தீபத்தை ஏற்றணும், வடக்கு நோக்கி ஏற்றணும். குபேர திசை வடக்கு திசை ஓகே. ரெண்டாவது, வெள்ளிக்கிழமையில தான் ஏற்றணும். ஏழு நாளையில் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை 24 மணித்தியாலம் இருக்குது ஐயா, எப்போ ஏற்றணும்டா, சுக்கிர வாரத்தில், அதாவது சுக்கிரனுக்குண்டான வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் இந்த தீபத்தை ஏற்றணும். சுக்கிர ஓரை எப்போண்டா, வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 மணி மட்டும் சுக்கிர ஓரை, அதுக்கு பிறகு மத்தியானம் 1 to 2 மணி மட்டும் சுக்கிர ஓரை, பின்னேரம் 8 இரவு 8 to 9 சுக்கிர ஓரை. ஒரு நாளைக்கு 3 தரம், அதாவது வெள்ளிக்கிழமையில இந்த சுக்கிர ஓரை, ஒவ்வொரு நாளும் சுக்கிர ஓரை வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் சுக்கிர வாரத்தில் வரக்கூடிய சுக்கிர ஓரை தான் ரொம்ப சிறப்பு. 3 சொல்லிட்டேன், 6 to 7 காலையில் சூரியன் உதிக்கிற 6 to 7 மணி சுக்கிர ஓரை, மத்தியானம் 1 to 2 சுக்கிர ஓரை, இரவு 8 to 9 சுக்கிர ஓரை. இதில் மிகச்சிறந்தது 3 மணித்தியாலும் சொல்லிட்டேன், இதில் மிகச்சிறந்தது எப்பண்டா, காலையில் 6 to 7 இருக்கக்கூடிய சுக்கிர ஓரையில் தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். சரி, அது சொல்லியாச்சு. அடுத்தது, பச்சை நிற சாரி அணிந்த லட்சுமி படம். ஒரு லட்சுமி படத்தை நீங்கள் வாங்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கும். கஷ்டப்பட்டு தேடி திரிஞ்சு வாங்குங்கோ. பச்சை கலர் உடை உடைத்திய லட்சுமி. ஒரு லட்சுமி படத்தை வாங்கணும், அது கஜலட்சுமி, ரெண்டு யானையோடு இருக்கிற லட்சுமியாக இருக்கணும். அந்த லட்சுமி பச்சை நிறத்தில் ஆடை அணிந்தவராக இருக்க வேண்டும். இந்த சுக்கிர பூஜைக்கு சிறப்பான படம் வந்து பச்சை கலரில் இருக்கணும். என்னடா, இப்பவும் நான் முந்தி பணப்பட்டியை பற்றி சொல்லியிருக்கிறேன், அதில் பச்சை துணியை வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். பணத்துக்கும் பச்சை கலருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. லட்சுமிக்கும் பச்சை வர்ணத்துக்கும் நிறைய, அநேகமான லட்சுமி படங்கள் பச்சை கலரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பெரிய விஷயம் இல்லாட்டி இன்டர்நெட்டில் போய் தேடி பிடிச்சி சர்ச் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி ஃபோர் ஃப்ரேம் பண்ணி அதை வச்சுக்கொள்ளுங்க. பச்சை நிற உடுத்திய மகாலட்சுமி, ஒரு கஜலட்சுமி, ரெண்டு யானையோடு இருந்தால் கஜலட்சுமி, அந்த கஜலட்சுமி வந்து பச்சை கலரில் உடுப்புடுத்தி இருக்கும். ரெண்டாவது, எப்போவும் நான் சொல்கிறது, லட்சுமி படம் நிற்கிற லட்சுமி படம் கூடாது, மகாலட்சுமி உட்கா எங்களோட வீட்டில் செல்வம் நின்று போகக்கூடாது, நிரந்தரமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அமர்ந்து இருக்கக்கூடிய லட்சுமி நிற்கிற படம் பார்த்தா செல்வம் வரும் போகும், வரும் போகும், ஆனால் இருக்காது. இருக்கணுமா இருந்தால் லட்சுமி அமர்ந்து இருக்க வேண்டும். எங்களுடைய வீட்டில் தனலட்சுமி அமர்ந்திருந்தால் பணமும் எங்களுடைய வீட்டில் நிறைந்து இருக்கும், நிறைய காசு சேரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், ஆசைகள் நிறைவேறும், ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். எல்லாத்துக்காகவும் தான் சொல்கிறேன், பச்சை நிறம் சீலை உடுத்துகிற மாதிரி ஒரு லட்சுமி படத்தை நீங்கள் வாங்கி வைக்கணும். அதே நேரத்தில் என்ன நெய்வேதனம் பண்ணுறதுன்றா, கற்கண்டு மிகச்சிறந்த நெய்வேத்தியம். ஏன் கற்கண்டை சொல்கிறோம்னா, அது கொஞ்சம் சுலபமான
ஒரு டப்பாவை வாங்கி கல்கண்டு அரை கிலோ வாங்கி பூட்டி வச்சிங்கண்டா, ஒவ்வொரு நாளும் ஒரு தேக்கரண்டியால் கற்கண்டு நைவேத்தியம் பண்ணலாம். அதை நாங்கள் சாப்பிட்றலாம், இல்லை தேத்தனைக்கு போட்டு குடிக்கலாம், அதை ஏதாவது பாவிக்கலாம். மற்ற நைவேத்தியங்கள் பழுதாக போயிடும். அதனால் கற்கண்டு சிறந்த இனிப்பு, தித்திப்பு சுவை இனிப்பு இருக்குது. கற்கண்டு ஒரு டப்பாவில் வாங்கி வையுங்கோ. ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் ஒரு அகல் விளத்தெடுத்து குபேர தீபத்தை, அதாவது சாரி லட்சுமி தீபத்தை ஏற்றி அதை லட்சுமி படத்துக்கு முன்னுக்கு வச்சு தீபம் வடக்கு பார்க்க இருக்கிற மாதிரி அந்த தீபத்தை ஏற்றணும். படம் கிழக்கு பார்க்குற இருக்கிற மாதிரி படத்தை வச்சு அந்த தீபத்தை ஏற்றுங்கோ. நைவேதனம் என்ன? கற்கண்டு. மிகச்சிறந்த நைவேதனம் என்ன ஐயான்னு கேட்டால், கற்கண்டு ஏன் சொன்னால் சுலபமான நைவேத்தியம், நல்ல நைவேத்தியம், மாதுளம் பழம். லட்சுமிக்கு சுக்கிரனுக்கு விருப்பமான நைவேதனம் மாதுளம் பழம். மாதுளம் பழத்தை வாங்கி நாலா பழம் முழுசு பழம்பிக நாலா புலந்து வைக்கணும், அல்லது மாதுளம் பழத்தை வாங்கி வெட்டி அந்த சுளைகளை எல்லாம் எடுத்து அழகாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோ. லட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு மாதுளம் பழம் ரொம்ப விசேஷம். மாதுளம் சுளையினால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யலாம், மாதுளம் சுளையினால் மகாலட்சுமிக்கு யாகம் செய்யலாம். இதெல்லாம் அற்புதமான விஷயம். மாதுளம் பழம் தான் அற்புதம். அகல் விளக்கு ஏற்றுங்கோ. அந்த ஏற்றுற விளக்கை திரும்பி பாவிக்கக்கூடாது, இதை தூக்கி தலையை சுற்றி கடலில் போட்டுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வேறு விளக்கு. நைவேதனம் கற்கண்டு அல்லது மாதுளம் பழம் சொல்லிட்டேன். இதுக்குள்ளே பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் இந்த விளக்குக்குள்ளே போட்டுக்கும். இந்த ஏற்றுற சுக்குர விளக்கு, சுக்குர தீப வழிபாடை பற்றி தான் சொல்லுவாங்க. இந்த தீபத்துக்குள்ளே கண்டிப்பாக கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுங்கோ. ஏலக்காய் விதை, மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய அற்புதமான விஷயம் ஏலக்காய் விதை. கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து அதை தோலை உரிச்சிட்டு விதையை உள்ளுக்கு போட்டு தீபத்தேற்றி இந்த சுக்கிரதெய்வ வழிபாடை செய்து வந்தால் உங்கள் வீட்டில் பணம் தங்கும், குடும்பத்தில் அமைதி நிம்மதி கிடைக்கும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். என்ன நேர்களே, இன்றைய தினம் சுக்கிர தீபத்தை பற்றி அறிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு விஷயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.